Hi friends, in the Soul to Win YouTube channel வழியா உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளிலும் திருமணத்தின் தொகுப்பில் இரண்டாம் பாகத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த பாகத்தின் தலைப்பு லவ் லிசன்ஸ், அன்பு கூர்ந்து கேட்கும் என்பதாகும். திருமண வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் கவனமா காது கொடுத்து கேக்குறதாம். திருமணமான புதுசுல அவங்க பேசுறதை கேட்க நமக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. அதே பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க, ஆனா அது நமக்கு பல மணி நேரமா இருக்கு. நிச்சயமா நீங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பொதுவாவே கேட்கறத காட்டிலும் பேசுறதுலதான் அதிக ஆர்வம். ஒவ்வொரு முறை நீங்க பேசும்போது நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, அதே நேரம் ஒவ்வொரு நேரம் நீங்க கேட்கும் போது மத்தவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. கேட்பது மற்றும் கூர்ந்து கேட்பது அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில அதிக வித்தியாசம் இருக்குங்க. கேட்பது என்பது எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சத்தம் நம்ம காதுல வந்து விழுந்தாலும் அது பேர் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கவனமா விசேஷ கவனம் கொடுத்து கேட்கும் போது அது பேர் கூர்ந்து கேட்பது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மனைவி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு நிப்பாட்டி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க கேட்டீங்களா இல்ல கூர்ந்து கேட்டீங்களான்ற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். கேட்கும் போது ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இன்னொருத்தருக்கு விருப்பமாவே நடக்க முடியும். நம்மளுடைய பார்ட்னர் பேசுறத நம்மளால கூர்ந்து கேட்க முடியலன்னா நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க மேல விருப்பம் இல்ல, ஆர்வம் இல்ல அப்படின்றத சொல்றோம். அதே நேரம் நீங்க அவங்க பேசுறத ரொம்ப கூர்ந்து கவனமா கேக்குறீங்க, உங்க மனசை செலுத்துறீங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல விருப்பமா இருக்கிறீங்கன்றத இன்டைரக்டா தெரிவிக்கிறீங்க. நம்ம முந்தின வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், நீங்க உங்களுடைய கணவன் இல்லைனா மனைவியை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, அவங்கள பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்த நீங்க பெற்று எடுப்பீங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். தெரிந்து கொண்டதை நம்ம பெற்றெடுப்போம் அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்? ஒருத்தர் பேசுறத நம்ம காது கொடுத்து கவனமா கேட்டோம்னாதான் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கடைசி டைம் நீங்க எப்போ உங்களுடைய கணவரோ இல்ல மனைவி உட்கார்ந்து பேசுறத ஆர்வமா நீங்க கேட்டீங்க, எவ்வளவு நேரத்துக்கு கேட்டீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க கேட்டீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்கிற தன்மையில வந்து ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் பிரெயின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் பெண்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பிரெயினும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கேட்கும் போது அந்த விஷயத்தோடு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. அப்படியா, ஐயோ இப்படிலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் சரி எமோஷ்னலும் சரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ தன்மை இருக்கும். ஸோ அவங்க கேட்கணுன்னாலே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்கறதுனாலே கஷ்டம் தாங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நம்ம மனசை திறந்து நம்ம கேட்க வேண்டியது அவசியம். ஓப்பன் மைண்டடா லிசன் பண்றது, நம்ம கேட்க கேட்க நம்ம அந்த நபரை போல மாறிடுவோம். நம்ம உண்மையிலேயே அந்த நபரை நேசிச்சிருந்தோம்னா அவங்கள மாதிரி மாறுறதுல ஒரு கஷ்டமும் இல்லைல்ல. அப்ப கேட்கறதுலுமே கஷ்டம் கண்டிப்பா இருக்காது. எப்படி காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பெண் படைக்கப்பட்ட விதத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அவங்களால ஒரு விஷயத்தை அப்படியே உள்ள வாங்கி அதை கர்ப்பம் தரித்து அதை பெற்று எடுக்க முடியும். அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி கேட்கணும்ன்றத தெளிவா கத்துக்கலாங்க. நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதை கத்துக்க. இதே மாதிரி தாங்க மைண்டுக்குள்ள கூட ஒரு நியூரான் பேசுறத இன்னொரு நியூரான் ரொம்ப கவனமா அதை காது கொடுத்து கேக்குது. கேட்கும் பொழுது நம்ம எல்லாரும் பொதுவாகவே வார்த்தையை காட்டிலும் அதிக கவனம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க எப்படி அவங்களோட கைகளை அசைக்கிறார்கள், எப்படி அவருடைய முக பாவங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குறோம். அவங்களுடைய வாய்ஸ் டோன், அவங்களுடைய சத்தத்தின் அளவு எப்படி இருக்குது, இதில் தான் நம்ம அதிகமாக கவனம் கொடுக்குறோம். ஆராய்ச்சியின்படி 7% தான் நம்ம அவங்களுடைய வார்த்தையை கவனிக்கிறோம். மற்ற 93% அவங்க எப்படி கை காலை மூவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய சத்தம் எவ்வளோ அளவு இருக்குது, இதை தான் நம்ம கவனிக்கும். சயின்ஸ் பிரகாரம் நம்ம கேட்கிற சத்தம் ஒரு சாதாரண ஒலி அதிர்வு, அது நம்மளுடைய காது ட்ரம்ல படுது. அதுல இருந்து ஒரு 3 சிறிய எலும்புல அந்த அதிர்வு அது ஆம்ப்ளிஃபை ஆகி, அதாவது அந்த ஒலிபெருக்கி ஆக்கி ஒரு ஃப்ளூயிட் ஆர்கன், அதாவது ஒரு திரவ உறுப்புல பட்டு அதுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது ஒரு மின் தூண்டுதலை உண்டாக்கி அது பிரெயினுக்கு ஒரு தகவலை தெரிவிக்குது. என்ன கேட்டா இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ், இந்த ஒலி அதிர்வுகள் எப்படி நம்ம மூளைக்குள்ள ஒரு மொழியா மாறுது, டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்றதே ஒரு பெரிய மர்மங்க. ரஃபா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 6500 மொழிகள் இருக்கு அப்படின்னு கணக்குல சொல்றாங்க. இந்த திருமண வாழ்க்கையில நம்ம மயங்கி போறதும் ஒருத்தர் பேசுற வார்த்தையை கேட்டுதான், அதே நேரம் நம்ம சோர்ந்து போறதும் ஒருத்தர் பேசுற வார்த்தையை கேட்டுதான். நம்ம பார்த்த இத்தனை விளக்கத்தின்படி
இந்த வார்த்தைகள் வெறும் ஒளி அதிர்வுகள் அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடன் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற அந்த கணவன் மனைவியை நீங்க உண்மையிலே விரும்பி இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காதுங்க. ஆக்சுவலா அவங்களோட விருப்பமா இருந்திருந்தா அவங்க பேசுற என்ன விஷயத்துமே நீங்க விருப்பமா கேட்டிருப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னு நினைச்சுக்கங்களேன், அவங்க எவ்வளவுதான் விருப்பமா பேசினாலும் உங்களால அவங்கள அன்பா கேட்கவே முடியாது. நம்ம பேசும் பொழுது அது இன்னொருத்தர் கேட்கலன்னா நம்மளுடைய மனசுல எவ்வளவு பெரிய வலியை உண்டாக்கி இருக்கும்ல. அப்போ நம்மளுடைய மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல அந்த வலியை நம்மளுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்காம இருக்கிறது நல்லது. கேட்கிற அந்த வார்த்தைகளில் பொருள் இருக்கிறதோ பொருள் இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. பொறுமையோடு கேளுங்க, அன்போடு கேளுங்க. அன்பு எல்லாவற்றையும் கூர்ந்து கேட்கும். லவ் லிசன்ஸ், லவ் லிசன்ஸ் அன்கண்டிஷனலி. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு அஸ்.